ஹாய் மைடியர் குட்டீஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் குட்டீஸ் தமிழ் பீட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆடி பாடி மகிழ்வோம் அப்படின்ற பாடம் என்ன செய்ய போறோம் நம்ம பார்க்க போறோம் இதில் இருக்க இதன் மூலமாக நம்ம என்ன செய்ய போறோம் உயிரெழுத்துக்களையும் ஆயுத எழுத்தையும் நம்ம என்ன செய்ய போகிறோம் தெரிஞ்சுக்க போகிறோம் கவனிங்க அத்திப்பழ தேன் எடுப்போம் அத்திப்பழ தேன் எடுப்போம் அத்திப்பழம் பார்த்துருக்கீங்க இல்லையா கடையிலையும் இருக்கும் அந்த அத்திப்பழம் ரொம்ப சக்திவாக இருந்ததால என்ன சொல்ல தேன் எடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆலமர விழுதாவோம் ஆலமர விழுதாவோம் அப்படின்னா ஆலமரத்தில் நிறைய விழுதுகள்லாம் இருக்கும் இல்லையா அந்த விழுதுகள் என்ன செய்யும் அந்த ஆலமரத்தை தாங்கி பிடிக்கும் அதுக்கு தான் அந்த விழுதுகள் இருக்குது அது நல்லா பூமியில் ஊன்றி தாங்குமா அந்த மரத்தை தாய் மரத்தை என்ன செய்யுமா தாங்குமா அது போல் நம்ம என்ன செய்வோம் நம்ம தாய் நாட்டையும் நம்ம தாய்களையும் என்ன செய்வோம் நம்ம ஆலமர விழுதாக தாங்குவோம் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது பள்ளி செல்வோம் இசைன்னு என்னது விருப்பம் இசைவோடு என்னது விருப்பத்தோட அழுதுகிட்டு அடம்பிடிச்சிட்டு போவோம் ரொம்ப சந்தோஷமா இசைவோடு பள்ளி செல்வோம் அப்படின்றாங்க ஈகையோடு நட்பு செய்வோம் ஈகைனா இறக்கப்பட்டு அடுத்தவங்க அன்பா இரக்கமா என்ன செய்வோம்ஸ் கிட்ட நட்பு செய்வோம் சொல்றாங்க உவகையாய் கற்றிடுவோம் படிக்கிற விஷயத்த அழுதுகிட்டே படிச்சா என்ன செய்யாது எப்பவுமே வராது எப்பவுமே ஒரு சந்தோஷம் ஒரு ஜாலி மகிழ்ச்சி உற்சாகத்தோட படிக்கணும் இல்லையா உவகையாய் கற்றிடுவோம் அடுத்தது ஊர் முழுவதும் சுற்றிடுவோம் ஊர் முழுவதும் சுற்றுவதுனா என்னது ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு போய் அவங்க நாட்டு பண்பு கலாச்சாரங்கள் நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு அவங்க கிட்ட இருக்க நல்ல விஷயங்களை நம்ம எடுக்கிறது தான் என்னது ஒரு ஒரு ஊருக்கும் போய் நம்ம தெரிஞ்சுக்கிறது தான் ஊர் முழுவதும் சுற்றிடுவோம் எல்லோரும் சேர்ந்துடுவோம் எல்லோரும் எப்படி இருக்கணும் ஒற்றுமையா இருக்கணும் ஒற்றுமைனா யாரு நம்மளுடைய தாய் தந்தையர் நம்ம குடும்பத்தாருங்க சுற்றத்தாருங்க உறவினர்கள் நண்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கணும் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏட்டினிலே பாட்டு செய்வோம் இன்றைக்கி நம்ம எழுதி வச்சிருக்கோம் இன்னைக்கு இது ஒரு ஒன்று சாதிக்கிறோம் நாளைக்கு நமக்கு அது தெரியாமலே போயிடும் நம்முடைய வருங்கால சந்ததிக்கு தெரியப்படுத்தணும் நான் என்ன செய்யணும் அதை எழுதி வைக்கணும் ஒரு நூலாக பதிச்சு வைக்கணும் ஓ இப்போ திருவள்ளுவர்லாம் என்ன பண்ணாரு திருக்குறளை ஏட்டில் என்ன பண்ணாரு எழுதி வச்சதால் தான் நம்ம என்ன செய்ய முடியும் இப்போ நம்ம நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா அது போல எதா இருந்தாலும் நம்ம சந்ததிகள் நம்ம தலைமுறை தெரிஞ்சிருக்க நம்ம என்ன செய்யணும் ஏட்டு நிலை பார்த்து செய்வோம் அதை எழுதி வைக்கணும் அப்படின்றாங்க ஐவகை நிலம் செழிக்க ஐவகை நிலம்னா என்னது குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை இதுதான் ஐவகை நிலங்கள் இல்லையா அந்த ஐவகை நிலம் செழிக்க நம்ம என்ன செய்யணும் வாழணும் அப்படின்றாங்க ஒற்றுமையாய் வாழ்ந்துடுவோம் நம்ம கிட்ட என்ன செய்யக்கூடாது ஜாதி மதம் இனம் அப்படின்ற வேறுபாடு இல்லாம ஒரு சகோதரத்தோட செய்யணும் எல்லாரும் ஒற்றுமையா வாழணும்னு சொல்றாங்க ஓடம் விட்டு கழித்திடுவோம் ஓடம் ஓடம்னா படகு படகு விட்டு கழித்திடுவோம் அதாவது சின்ன சின்ன பிள்ளைங்க தண்ணி வரும்போது என்ன செய்வாங்க பேப்பர்ல போட் செஞ்சு விளையாடுவாங்கல்ல அப்ப எவ்வளவு ஜாலியா இருக்கும் இல்லையா அது போல ஓடம் விட்டு கழித்து சந்தோஷமா இருப்போம் அப்படின்னு சொல்றாங்க அவ்வை மொழியை கற்றிடுவோம் அவை மொழினா என்னது அவை என்ன மொழி சொல்லி கொடுத்துருக்காங்க தமிழ் மொழி இல்லையா அவை சொல்லி கொடுத்த தமிழ் மொழியை நம்ம என்ன செய்வோம் கற்றுக்குடுவோம் அப்படின்னு சொல்றாங்க எக்காய் உறுதி கொள்வோம் எஃகு வந்து ரொம்ப பலமான ஒரு மெட்டல் அதில் நம்ம நிறைய ஆயுதங்கள்லாம் செய்யலாமா எவ்வளோ அடிச்சாலும் என்ன செய்யுமா உறுதியாக இருக்குமா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குமா அதுபோல் நம்ம என்ன செய்யணும் உறுதியை கொல் எப்போவுமே எல்லாத்துலேயும் நம்ம எடுக்கிற ஒரு முயற்சி என்ன செய்யணும் இதை செஞ்சு முடிக்கணும் அப்படின்ற உறுதியாக இருக்கணும் அப்படின்ற ஒரு உறுதியோடு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா ஓகே குட்டீஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ குட்டீஸ்